அனைவருக்கும் வணக்கம். இந்திய சீன எல்லையில் இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அங்கே கடுமையான குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் பார்த்தோம்னா -30 -40 டிகிரி வரைக்கும் கூட போகும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிலவுகிற இந்த பிரச்சனையில் இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எது தெரியுமா? சென்ற யூபிஏ ஆட்சியில் காங்கிரஸ் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்ற விஷயம்தான் அது. அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க நண்பர்களே. ஆமாம், இப்பொழுது இந்தியா எல்லையில் புதிதாக மேற்கொண்டிருக்கிற இந்த 3வது சாலை தான் இந்திய சீன பிரச்சனையில் இந்தியாவுடைய வெற்றியை நிர்மாணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலையை தான் போட மாட்டோம்னு புடிவாதமாக உட்கார்ந்திருந்தது சென்ற காங்கிரஸ் ஆட்சி. இந்த சாலையை பற்றியும் இதை செய்யாமல் காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவுக்கு எப்படி எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்தது அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறோம். அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது நண்பர்களே. சீன அரசாங்கம் இப்பொழுது வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தியில் இந்தியாவின் காங்கிரஸ் கட்சி மேலே தாங்க ரொம்ப நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், விரைவில் அந்த காங்கிரஸ் கட்சி இந்திய அரசாங்கத்தை, அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியை கவிழ்க்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருக்குது. வேடிக்கையாக இருக்குதா நண்பர்களே? வாங்க விலாவாரியாக பார்ப்போம். கார்கில் போரின் போது இந்தியாவுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்தியாவுடைய எல்லையில் இருந்த சாலைகள் அந்த எல்லையை தாண்டி இருந்த பாகிஸ்தானுடைய உயர்ந்த இடங்கள்லிருந்து தெளிவாக தெரிந்தது தான். அங்கே அமர்ந்து கொண்டு இந்தியாவுடைய படைகளின் போக்குவரத்தை கண்காணித்ததோடு மட்டுமில்லாமல் அங்கேருந்து கார்கிலுக்கு இந்திய படைகள் வந்து சேர முடியாத மாதிரி ரெகுலராக அந்த சாலைகளின் மீது தாக்குதலை மேற்கொண்டு வந்தாங்க பாகிஸ்தானியர். அப்பொழுது தான் இந்தியா இதற்கு மாற்றாக நம்ம வேறொரு சாலையை உருவாக்க வேணும், அது இந்திய திபெத்திய எல்லை மட்டுமில்லாமல் இந்திய பாகிஸ்தான் எல்லை ஆகிய இரண்டு பகுதிகளுக்குமே செல்கிறவாறு அதிலிருந்து பிரிவுகளை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. குறிப்பாக நம்ம புதிதாக போடுகிற சாலை பாகிஸ்தான்ல எல்லைக்கு அப்பால் இருந்து பார்த்தாலும் சரி, சீன எல்லைக்கு அப்பால் இருந்தும் சரி, கண்காணிக்க முடியாத அளவுக்கு நாம சாலை ஒன்றை அமைக்க வேணும்னு முடிவு செய்தது இந்திய அரசாங்கம். அது மட்டும் இல்லாம கடும் குளிர்காலமாக இருந்தாலும் பனிச்சரிவிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்ததுன்னா வருடம் முழுவதும் இந்திய படைகள் எல்லையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட சாலை தான் நிம்முபதம் தார்ச்சா சாலை திட்டம். அந்த சாலை திட்டத்தை உருவாக்கிய சென்ற திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அந்த திட்டத்தை வேக வேகமாக கையில் எடுத்து அதற்கு ஒரு உருவமும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கார்கில் பிரச்சனை உடனேயே அதற்கான திட்டங்களை கையில் எடுத்து அதற்கான அடிப்படை திட்டங்களை உருவாக்கவும் செய்தாங்க. ஆனால் அடுத்த இலெக்ஷன்ல ஆட்சி மாறியது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த புதிய சாலை திட்டம் கிடப்பில் போடப்பட்டது அப்படிங்கறதான் கொடுமையே. இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு திட்டமாக கருதப்பட்ட இந்த திட்டத்தை காங்கிரசார் வேண்டுமென்றே கிடப்பில் போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 10 வருடம் ஆண்ட காங்கிரஸ் இந்த திட்டத்தை கையில் எடுக்கவே மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இப்பொழுது இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லை நெடுகளும் நாம் சாலை அமைக்க வேணும், எல்லைக்கு அப்பால் சீனா சாலைகளை அமைத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக தன்னுடைய படைகளை அனுப்ப முடியுது, இந்தியா அவ்வாறு அமைக்கவில்லை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த முடிவு செய்து அதை செயல்படுத்தவும் தொடங்கினாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் டிஎஸ்டிபிஓ திட்டம். அந்த சாலையை போட்டுட்டோம் அப்படின்னு தான் இன்னைக்கு சீனா இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கு. சீனா பிரச்சனையை துவங்கிய பிறகு இந்திய சீனா பிரச்சனையின் போக்கை அனலைஸ் செய்த இந்திய வல்லுநர்கள் இந்த பிரச்சனை கண்டிப்பாக குளிர்காலத்துக்குள்ள முடியாது, அதனால குளிர்காலத்திலையும் நாம் நமது படைகளுக்கு சப்ளைஸை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக, நம்மளுடைய படைகளை நாம் எல்லைக்கு கொண்டு செல்லும் விதமாக நமக்கு புதியதாக நமக்கு ஒரு சாலை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி
நிம்முபதம் தர்ச்சா சாலை திட்டத்தை கையில் எடுத்தாங்க. இந்த சாலையை உடனடியாக விரைந்து முடிக்க வேணும், குளிர்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே நாம் இந்த சாலையை போட்டு முடிக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் இதற்கு உத்வேகம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதன்படி இதை கையில் எடுத்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இப்பொழுது இந்த சாலையை வேக வேகமாக அமைத்து இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த பணி முடிவடையும் நிலைக்கே வந்துவிட்டது. நண்பர்களே, ஒரு 30 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, மற்ற பகுதிகள் எல்லாமே இந்திய ராணுவ படை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நமது எல்லைகளுக்கு செல்வதற்கு 2 சாலைகள் இருக்குது நண்பர்களே. ஒன்னு வந்து ஸ்ரீநகர் கார்கில் லே போகிற சாலை, இன்னொன்னு பார்த்தோம்னா மணாலி சர்ச்சு லே சாலை. இந்த 2 சாலைகளையும் விட இந்த 3வது சாலை கணிசமான அளவு பயண நேரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் கொஞ்ச நஞ்ச இல்லை நண்பர்களே, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயண நேரத்தை குறைக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஏற்கனவே இருக்கிற 2 சாலைகளையும் பயணித்தால் இந்திய ராணுவத்துக்கு எல்லையை சென்று அடைவதற்கு 12 முதல் 14 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிம்முபதம் தர்ச்சா சாலையில் பயணித்தால் கிட்டத்தட்ட 6 லிருந்து 7 மணி நேரத்தில் போய் எல்லையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான அட்வான்டேஜ்களை இந்த 3வது சாலை கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று எல்லைக்கு அப்பால் இருந்து கண்காணிக்க முடியாத இடத்துல இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது ஒன்று. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாலை வருடம் முழுவதும் நாம் பயன்படுத்தக்கூடிய சாலை. எல்லைக்கு செல்கிற மற்ற 2 சாலைகளுமே குளிர்காலத்தில் பனிப்பொழிவில் மூடப்பட்டுவிடும். அதனால வருஷத்தில் 6 லிருந்து 7 மாசம் தான் அந்த சாலைகளை நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த 3வது சாலை வருடம் முழுவதும் எல்லைக்கு இந்திய படைகள் செல்வதற்கு அனுமதிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சாலை மட்டுமில்லை நண்பர்களே, திரு மோடி அவர்களுடைய ஆட்சி பல கட்டுமான பணிகளை இப்படி கையில் எடுத்து விரைந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதிலையும் குறிப்பாக இந்திய பாதுகாப்புக்கு தேவையான சாலைகளை இவங்க வேக வேகமாக அமைத்து வர்றாங்க. இதில் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிற மணாலியிலிருந்து நமது எல்லையான லே பகுதிக்கு செல்வதற்கு வழியில் ஒரு 8.8 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய டனல் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அந்த புதிய சுரங்கப்பாதை வழியாக செல்லும் போது கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சாலைகள் மட்டுமில்லை நண்பர்களே, இந்த ஆட்சியில் பல சாலைகளை குறிப்பாக எல்லை நெடுகளும் இருக்கிற பல சாலைகளையோட வேலைகளை வேக வேகமாக செய்து வருது இந்த அரசு. 2006ஆம் ஆண்டு எல்லை பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு 73 எல்லை சாலைகளை போடுவதற்காக திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் மொத்த தூரம் 3096 கிலோமீட்டர். ஆனால் சென்ற காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது அந்த 3096 கிலோமீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் போட்டிருந்தாங்க தெரியுமா? வெறும் 625 கிலோமீட்டர் தான். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014ல் ஆட்சியேற்ற பிறகு இந்த வேலைகள் வேக வேகமாக முடுக்கிவிடப்பட்டது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல முன்பு திட்டமிடப்பட்ட சாலைகளில் 61 சாலைகளுடைய வேலைகள் முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2350 கிலோமீட்டர் அளவிலான சாலை பணிகள் முடிவடைந்திருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இப்பொழுது இந்தியா அமைத்திருக்கிற இந்த 3வது சாலையையும் நாம் கருதணும் நண்பர்களே. இந்திய படைகள் எல்லையில் இந்த பாரத மண்ணை காப்பதற்காக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எதிர்வருகிற குளிர்காலம் முழுவதும் அங்கே நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய சீன எல்லை பிரச்சனை இப்போதைக்கு தீரப்போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நாம் அமைச்சிருக்கிற இந்த நிம்முபதம் தார்ச்சா சாலை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் லைனாகவே மாறியிருக்குது நண்பர்களே. நம்முடைய ராணுவ படையினர் அங்கே குளிர்காலத்தில் நின்று காவல் காப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க, அவங்களுக்கான சப்ளைஸை கொடுப்பதற்கு இந்த சாலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எந்த சாலை, எந்த சாலையை காங்கிரஸ் ஆட்சி செய்ய மறுத்ததோ அந்த சாலை தான் இன்னைக்கு நம்மளுடைய எல்லையை காப்பதற்கு, நம்மளுடைய படைகளுக்கு சப்ளைஸ் கொண்டு செல்வதற்கும், நாளைக்கு குளிர்காலமாக இருந்தாலும் சீனா நம்ம கிட்ட வாலாட்டுச்சுன்னா நம்மளுடைய படைகளை நாம் எல்லைக்கு கொண்டு செல்வதற்கும் பயன்படுத்துகிற இந்த
நிம்முபதம் தார்ச்சா சாலை. காங்கிரஸ் செய்ய மறுத்த இந்த விஷயம் சீனாவுக்கு ஆதரவாக முடிந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்படுத்தி கொண்ட அந்த 2008 ரகசிய ஒப்பந்தத்தில் என்ன எழுதியிருக்குது, அவங்க என்ன ஒப்புக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் காங்கிரஸ் வெளியில் சொல்ல மறுத்து வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்துக்கு சென்று கேட்டும் கூட காங்கிரஸ் கட்சி அதுல என்ன அக்ரிமெண்ட் போட்டோம் நாங்க அப்படின்னு சொல்ல மறுக்குது. மடியில கணம் இருக்கிறதுனால தானே வழியில பயம் இருக்குது அப்படிங்கிற பழமொழி நமக்கு நினைவுக்கு வருது நண்பர்களே. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி மேல அதீத நம்பிக்கை வைத்திருக்குது சீனா. ஆமாம், சரியாகத்தான் சொன்னேன் நண்பர்களே, சீனா தான் காங்கிரஸ் கட்சி மேல அதீத நம்பிக்கை வச்சிருக்குது. நேற்றைய தினம் சீன அரசின் ஊதுகுழலான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தியில என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? காங்கிரஸ் கட்சி விரைவில் இந்த பாரத பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கும், காங்கிரசுக்கு அத்தனை சக்தி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் காங்கிரஸ் கட்சி மீது தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருப்பதாகவும் அந்த செய்தியில வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருந்தபோது இந்தியாவின் பரம எதிரியான சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தாங்க என்ன ஒப்பந்தம் போட்டோம்னு சொல்ல மறுக்கிற காங்கிரஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கவிழ்க்கணும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற சீன அரசாங்கம் ஒரு புறம், இந்தியாவை ஆள்வதற்கு யாருடைய கையில நம்ம ஆட்சியை கொடுத்திருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நமக்கு பதைபதைக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சி தான் சீனாவை ஆட்சி செய்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குது. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கொண்டு இந்திய அரசை கவிழ்க்க வேணும் அப்படின்னு சீனா பிதற்றி கொண்டு திரிவதும் இப்பொழுது இந்தியர்கள் பலரையும் சிந்திக்க வைத்திருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.